ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேக் பீடியா. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, எப்படி பென்ட்ரைவை யூஸ் பண்ணி டிசிசிஎல் செட்டாப் பாக்ஸில் மூவிஸை ப்ளே பண்ணி பார்க்குறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேப்டாப்பில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எந்த மூவியை டிவியில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மூவியை வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். நான் பவர் டைரக்டர் யூஸ் பண்ணுறேன், சைபர்லிங்க் பவர் டைரக்டர் 2019, அதை நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து டாக்டர் டூலிட்டில் அப்படின்னு ஒரு மூவி இருக்குது, ஹாலிவுட் மூவி, அந்த மூவியை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணி அதை வந்து டைம் லைனில் ட்ராக் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கேன், அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ரொடியூஸ் அப்படின்னு எடிட்டிக்கு பக்கத்தில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் லோடிங் ஆகும். அதில் மூணாவதாக டிவைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிசிசிஎல் செட்டாப் பாக்ஸில் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியான வீடியோ தான் பக்காவாக ப்ளே ஆகும். அதனால் நான் வந்து ஆண்ட்ராய்டு சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள் எத்தனை எம்பி இருக்குன்னு, ரொம்ப கம்மியான எம்பியாக குறைஞ்சிச்சு. இப்போ நான் வந்து ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ரொடியூஸ் அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து 100% வர வரை வெயிட் பண்ணுங்கள். 100% வந்ததுக்கப்புறம் உங்கள் பென்ட்ரைவை லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணதுனால இதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும், அதை போய் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கான எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு புரியும். இதே போல் நான் மொபைலில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்த வீடியோலாம் அதுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோவாக தான் இருக்கும். இது நான் இப்போ வந்து லேப்டாப்பில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், அடுத்து மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா. இப்போ நான் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் லேப்டாப்பில். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மூவியை வந்து உங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேரில் ப்ரொடியூஸ் பண்ணுற மூவிஸ் எல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸில் சைபர் லிங்க் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் பவர் டைரக்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ண வீடியோலாம் அங்கே தான் இருக்கும். நான் டாக்டர் டூ லிட்டில் டிவி வெர்ஷன் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி அப்படியே என்னோட பென்ட்ரைவுக்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம லேப்டாப்பில் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பிக்சல் பிக்சலாக ரொம்ப லோ குவாலிட்டியாக தெரியும். ஆனால் டிவியில் பார்க்கக்குள்ள அந்த பிக்சல் மாதிரிலாம் தெரியாது, டிவியில் பார்க்கக்குள்ள பக்காவாக தெரியும். அது நம்ம செட்டாப் பாக்ஸோட குவாலிட்டி வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணோம். லோ குவாலிட்டி வீடியோ தான் அதில் வந்து ப்ளே ஆகுது. நான் நிறையா ஃபார்மேட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் வைக்கிற ஃபார்மேட் தான் அதில் ஒர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருந்தனால ரீப்ளேஸ் அப்படின்னு காட்டுது. சரி, நான் பரவாயில்லன்னு ரீப்ளேஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நான் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
இப்போ பென் டிரைவ் செட்டாப் பாக்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் நீங்களும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரிமோட்டில் மெனு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், யூஎஸ்பி ரெகக்னைஸ்டு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் மெனு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் யூஎஸ்பி அப்படின்னு அஞ்சாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் வந்து மீடியா பிளேயர் அப்படின்னு மூணாவதாக கீழே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வச்சு ஓகே கொடுங்க. ஓகே கொடுக்குறது திரும்ப ஒரு ஓகே கொடுங்க. இப்போ வந்து உங்கள் பென்ட்ரைவில் இருக்க மூவிஸ் எல்லாமே காட்டும். இதில் இதில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், நான் சேவ் பண்ண மூவி டூ லிட்டில் டிவி வெர்ஷன் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணால் அப்படியே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே பண்ணுங்கள். அதை வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு, ஷேர் சேட்டு இதோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் நான் அடிக்கடி எக்ஸ்க்ளூசிவாக சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற சோஷியல் மீடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.